ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் நடராஷ் அகாடமி இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு அறிவியலில் புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளினுடைய இனப்பெருக்கம் அப்படின்னு ஒரு பாடம் சரிங்களா இதில் இதுக்கு முன்னாடி தாவரங்கள் மட்டும் நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு இப்போ விலங்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனிமல்ஸ் கூட எப்படி வந்து இனப்பெருக்கங்கள் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா சரி ஓகே இதுக்கு ஆக்சுவலாக வந்து புக்லேயே வந்து நீட்டாகவே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஒரு ச மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது மட்டும் காட்டுறேன் அனிமேஷன் காட்டுறேன் நார்மலாக வந்து இதுக்கு நமக்கு தேவையில்லை ப்ளஸ் இதை ஆக்சுவலாக இதை நைன்த்தில் இன்னும் எலாபிரேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நைன்த்தில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக பார்க்கலாம் ஜஸ்ட் இப்போ இதில் இருக்கிறத மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த கேமிட்டிக்கல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருந்தோம் இணைச்சல் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம் இந்த பெண் இணைச்சலும் ஆண் இணைச்சலும் இணைஞ்சு தான் ஒரு கருமுட்டையை உருவாக்கும் அதில் இருந்து தான் ஒரு கரு வளருது தாவரத்துக்கு இதில் இருந்து நம்ம வந்து விதையில் இருக்கிறது மறுபடியும் தண்ணி ஊதுனா வளர்ந்துடும் மாறாக விலங்குகளில் இந்த இருந்து ஒரு புதிய சிற்றினம் புதிய உயிரினமே தோன்ற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க தென் இணைவின் மூலம் புதிய உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன பால் இனப்பெருக்கத்தின் விளைவாக இரண்டு ஒற்றைமய மய இணச்சல்கள் ஆண் மற்றும் பெண் இணைச்சல்கள் ஒற்றைமய இணைச்சல் அப்படின்னா ஆண் அப்படின்னா விந்துசல் அப்படிங்கிறதும் பெண் அப்படிங்கிறது அண்டம் அப்படிங்கிறதும் ஒற்றை மயம்தான் சரிங்களா சிம்பிள் இது வந்து சிங்கிளாக இருக்கக்கூடியதா ரெண்டு இணையும் தான் இது வந்து இரட்டை மயமாக விளங்கக்கூடிய கருமுட்டை சைக்கோட்டை உருவாக்குது தனித்தனியாக இருக்கும் போது எந்த விதமான இதுவும் இருக்காது ரெண்டு இணையும் தான் நமக்கு வந்து கருமுட்டை அப்படிங்கறத ஒன்று உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க இனப்பெருக்க மண்டலத்தினுடைய உறுப்புகளை ரெண்டு விதமா பிரிக்கிறோம் ஒண்ணு முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலைன்னு ரெண்டு விதமா பிரிக்கிறோம் முதல் நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டவங்க ஆண்களில் விந்தகங்களும் பெண்களில் அண்டகங்களும் நமக்கு வந்து பார்த்தோம்னா முதல்நிலை பால் பொருளா எடுத்துக்கிறாங்க முதல்நிலை மண்டலமாக இனப்பெருக்க மண்டலத்தின் முதல்நிலை பொருளாக உறுப்பாக அதே துணை அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறாங்கன்னா அதை சம்மந்தமாக வச்சுருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளை துணை முறுப்புகள் அப்படின்னு அது என்னென்ன அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்று ஆண்களில் விந்து குழல் எபிடைமிஸ் எப்பிடைமிஸ் அப்படிங்கிறது விந்தணு முதிர்ச்சி பை அப்படின்னு சொல்கிறாங்க தென் விந்துப்பை செமினல் வெசிக்கல் அப்படிங்கிறது தென் ப்ராசேட் சுரப்பி அதாவது முன்னிலை சுரப்பின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து ஆண்குறி அதை வந்து பீனிஸ்ன்னு சொல்லுவோம் இது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆண்களில் இருக்கக்கூடிய துணை உறுப்புகளாக குழுக்களாகவும் துணை பால் உறுப்புகளாகவும் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பெலோபியன் ஆலம் அதாவது கருமுட்டை குழாய் கருப்பை சர்விக்ஸ் அது செர்விக்ஸ் அப்படிங்கிறத கருப்பை வாய் அப்படின்னு சொல்கிறாங்க தென் புனர் குழாய் அப்படிங்கிறது கலவி கால்வாய் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பெண்களினுடைய துணை பால் உறுப்புகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் தென் இரண்டாம் நிலை பால் உறுப்புகளாக இந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அண்டம் வெளிவிடக்கூடிய நிகழ்வு ஆண் மற்றும் பெண் கேமிட்டுகளினுடைய இணைவு கருவுறுதல் நடக்கக்கூடியது தென் கருவுற்ற முட்டை பிளவுற்று கருவாக மாறக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் தென் கரு பதித்தல் கரு வளர்ச்சி குழந்தை பிறப்பு ஆகியவற்றில் பங்கேற்கின்றன ஸோ நார்மலாக முதல்நிலை அப்படிங்கிறது இந்த விந்தகம் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா அந்த கேமிட்டுகளை ஆண் ஆண் இணைச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேமிட்டுகளை உற்பத்தி மட்டும்தான் பண்ணும் இது வந்து அண்டகம் அப்படிங்கிறது அந்த முட்டையை உற்பத்தி மட்டும்தான் பண்ணும் இது ரெண்டும் தான் முதல் நிலை பால் உறுப்புகளை சொல்கிறாங்க மீதி இந்த உருவாகக்கூடிய செல்களை இணைக்கக்கூடிய நிகழ்வுகள் கரு வளரக்கூடியது கருமுட்டை வெளியேறக்கூடியது அத்தனை நிகழ்வுகளுமே நமக்கு உங்களுக்கு துணை பால் உறுப்புகளில் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் ரெண்டை பற்றி தனித்தனியாக கொடுக்குறாங்க ஆண் இனப்பெருக்க உறுப்பு விந்தகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க ஸோ விந்தகம் அப்படிங்கிறது நார்மலாக முட்டை வடிவில் இருக்கக்கூடிய ஒன்று பை போன்ற அமைப்பை பெற்றுள்ள விதைப்பை அப்படின்னு சொல்லுவோம் இதை இனி விந்தகங்களில் காணப்படக்கூடிய பல்வேறு செல்கள் அப்படிங்கிறத பற்றி இது மெயினாக நமக்கு வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த செல்கள் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க போகிறது இல்லை இந்த நாரிலை அடுக்கான நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா டியூனிகா அல்புஜினியா அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க சரியா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் இங்கே இம்பார்ட்டன்ட் விந்த அணுவாக்க நிகழ்வானது விந்த அணுவாக்க அந்த உருவாகக்கூடிய அந்த நிகழ்வானது செமினிபரஸ் குழல்களில் நடைபெறுகிறது எங்கே செமினி செமினிபரசு அப்படின்னு சொல்லக்கூடிய குழல்களில் தான் விந்தணுவாக்கம் அப்படிங்கிறது நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க தென் செகண்டு செர்டோலி செல்கள் ஆதரவு செல்களாகும் இவை விந்து உருவாக்கத்திற்கு தேவையான உணவூட்டத்தை அளிக்கின்றன பன்முக அமைப்பை கொண்ட லீடிக் செல் இது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் லீடிக் செல் நம்ம இதுக்கு போன படத்தை நம்ம பார்த்துருக்கோம் அதுதான் லீடிக் செல் செமினி பரல் குழல்களுக்கு இடையில் அமைந்து டெஸ்ட்ரோஸ்டினோ சரிங்களா டெஸ்டோஸ்டீனா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனியனப்பெருக்க உறுப்புகளை உருவாகக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் அதை சுரக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் அப்படிங்கிறதுல டெஸ்டோஸ்டீனா அப்படிங்கிறத சுரக்கிறது இது விந்தணுவாக்க நிகழ்வை துவக்குகிறது இதுதான் வந்து உருவாக்குறதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நிகழ்வாக இருக்குது இங்கிலிருந்து தான் விந்தணுவாக்கள் அப்படிங்கிறது உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க தென் பெண் இனப்பெருக்க உறுப்பு அண்டகத்தினுடைய அமைப்பு இது நமக்கு வந்து பார்த்தோன்னா வயிற்றினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடியது வயிற்றினுடைய அடிப்பகுதியில் இருக்கும் பாதாம் வடிவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கார்டெக்ஸ் புறணி உட்புற மெடுலா நமக்கு வந்து பார்த்தோன்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கார்டெக்ஸையும் உட்புற மெடுலாவையும் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் கரெக்டாக ஸோ ஓகே தென் இங்கே கிரானுலோசா கிரானுலச்கள் என்று அழைக்கப்படுகிறது வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன கிரானுலோசா செல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எபித்தீலியல் செல்கள் அண்டகத்தில் உள்ள அண்டத்தை முதல் நிலை பாலிக்கில்களை உருவாக்குகிறது ஜஸ்ட் இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் மனித அண்டத்தினுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் எடுக்க ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க முதல்நிலை பாலிக்கல் வளர்ச்சி உறும் பாலிக்கல் வளரும் பாலிக்கிள் முதிர்ந்த பாலிக்கல் சிதைந்த பாலிக்கிள் அண்டம் ஆரம்பநிலை கார்பஸ் லூட்டியம் இது கார்பஸ் லூட்டியம் கார்பஸ் அல்பிகான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க தென் இந்த சைடு நமக்கு வந்து பார்த்தோன்னா விந்து செல்லினுடைய அமைப்புகள் கொடுத்துருக்காங்க நார்மலாக ஒரு விந்து செல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் தலைப்பகுதிகளாக இருக்கும் அக்ரோசோம் இங்கே உட்கரு இது மைட்ரோகான்ட்ரியா அப்புறம் வந்து மூணு பாட்டம் மொத்தமாக பிரிச்சுருக்காங்க ஒன்று தலைப்பகுதி இன்னொன்று நடுப்பகுதி இன்னொன்று வால் பகுதி அப்படிங்கிறது மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க தென் மேலும் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்கநிலை பாலிக்கல்களுடைய எண்ணிக்கை ஏழு மில்லியன் அப்படிங்கிறது பருவமடையும் போது நமக்கு அப்படியே முழுசாக நமக்கு வந்து குறைஞ்சிரும் அறுபதாயிரம் அளவுக்கு ஏழு மில்லியன் அளவிலிருந்து அறுபதாயிரம் அளவுக்கு குறைஞ்சிருது அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட இதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க தென் பெண்களினுடைய வாழ்நாளில் ஒன்று டூ ரெண்டு மில்லியன் அண்டத்தில் முந்நூறுலருந்து நானூறு அண்டம் மட்டுமே அண்டம் விடுபடு நிகழ்வின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது மாறாக ஆண்களின் வாழ்நாளில் ஐநூறு பில்லியன் விந்தணுக்கள் வெளியேற்றப்படுகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தென் இணைச்சல்கள் உருவாக்கம் இணைச்சல்கள் அப்படிங்கிறது உருவாக்கம் அப்படிங்கிறது எப்படி இணைச்சல் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆண்களில் விந்துவும் பெண்களில் அண்டமும் அந்த அண்டம்னா மூட்டைன்னு சொல்லுவோம் அது ரெண்டும் உருவாகக்கூடிய நிகழ்வைத்தான் நமக்கு இணைச்சல் உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம் சிம்பிள் அவ்வளோதான் அதை வந்து இணைச்சல் உருவாக்கத்தை கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு நமக்கு வந்து அழைப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் தென் மனித விந்தணுவினுடைய அமைப்பு ஸோ அமைப்பு அப்படிங்கிறது மேலே நமக்கு சொல்லியிருந்தாலும் தலைப்பகுதி இருக்கும் நடுப்பகுதி இருக்கும் அக்ரோசோம் இருக்கும் மைட்டோகான்ஜியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம்ல அதுதான் அமைப்பு தென் அண்டத்தினுடைய அமைப்பு அண்டம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அண்டமானது மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது தென் வந்து கோல வடிவமானது இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க இது வேணும்னா கீழே நோட் பண்ணிக்கோங்க பிளாஸ்மா படலமானது உட்புறம் எளிந்த சோனா பெலிசிடா மற்றும் வெளிப்புற தடித்த கரோனா ரேடியாட்டவாலும் சூழப்பட்டுள்ளது தென் கரோனா ரேடியேட்டா பாலிக்கில் செல்களால் ஆனது அண்டத்தினுடைய மேற்புற படலத்தின் சவ்வு வி விட்டலின் சவ்வு என அழைக்கப்படுகிறது இது வந்து முக்கியமானதா அண்டத்தின் மேற்புற படலத்தினுடைய சவ்வு விட்டலின் சவ்வு என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வேறு இதை பற்றின விஷயங்கள் இன்னும் நம்ம வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் தெளிவாக பார்க்கலாம் தென் பருவமடைதல் இந்த பருவமடைதலில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்டான் அப்படிங்கிறது அந்த ஹார்மோன்கள் தூண்டுதல் நிகழ்வுகள் இருக்குல்ல அதுதான் பருவமடைதல் தொடங்குறதுக்கான முக்கியமான காரணமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அவ்வளோதான் இதில் வேற ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை தென் மாதவிடாய் சுழற்சி அண்டம் விடுபடுதல் அதாவது நமக்கு வந்து பார்த்தோன்னா பெண்கள் அந்த கரு முட்டைகள் உருவாதல் என்பது குறிப்பிட்டு திரும்ப 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 நடந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து உடனே ஸ்டாப் ஆகுறதில்லை ஸோ அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறத அட்டன் பண்ண அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண அந்த டைமில் இருந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு முக் சுழற்சிகள் தான் இந்த மாதவிடாய் சுழற்சின்னு சொல்லுவோம் இது அதிகபட்சமாக எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு நாளுக்கு ஒரு தடவை சர்க்கிளில் நமக்கு வந்து மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் மாதவிடாய் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க மாதவிடாய் சுழற்சின்னு சொல்லிட்டு இது சேம் டைம் கூடலாம் அல்லது குறையலாம் ஒருவேளை இது நின்று போச்சு அப்படின்னு பட்சம் இருந்ததுன்னா அவங்க வந்து கருவுட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி இது வந்து அதிகபட்சமாக நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐம்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க தற்போது இப்போ இருக்க நிலைமையில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஐம்பது வயசுக்கு மேலையும் போகுது காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ எவ்வளவோ நியூஸில் நமக்கு வந்து பார்க்குறோம் அறுபத்தஞ்சு வயசுல வந்து குழந்தைகள் பெற்று எடுத்திருக்காங்க எழுபது வயசில் குழந்தைகள் பெற்று எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி அப்போது இந்த மாதவிடாய் நிகழ்வுகள் அப்படிங்கிறது இன்னும் கூட்டிகிட்டே போகுது அது என்ன மாதவிடாய் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களை உருவாகக்கூடிய அந்த கரு முட்டைகள் வந்து கருத்தறிக்காமல் இருக்கும் இருக்கும்போது அந்த கருமுட்டைகள் வெளியேறப்படக்கூடிய நிகழ்வைத்தான் நம்ம வந்து மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பதினோரு வயதுல பதிமூணு வயது இதை நம்ம வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அது எப்ப ஏஜ் வேணாலும் வந்து இந்த மாதவிடாய் நிகழ்வு அதை அவங்களுக்கு தொடங்கலாம் இதை பூப்படைதல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏஜுக்குள்ளே நாற்பத்தெட்லருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இது வந்து முடிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக இந்த மாத விடைவு அப்படிங்கிற நிகழ்வுகள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு படிநிலைகளை நடக்கும்னு சொல்கிறாங்க அது என்னென்ன படிகளைனால் மாதவிடாய் அல்லது அழிவு நிலை அப்படின்னு ஒரு படிநிலை இருக்கும் பாலிக்குலார் அல்லது பெருக்க நிலை அண்டம் விடுபடக்கூடிய நிலை லூட்டியல் அல்லது உற்பத்தி நிலை அப்படின்ற மாதிரி நாலு நிலைகளில் இந்த மாதவிடாய் சுழற்சிங்கிறது திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அண்டகம் மற்றும் கருப்பையில் இந்நிகழ்வானது ஒரே ஒரே நேரத்தில் ஒத்திசைவாக நடைபெறுகிறது இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா தென் பிட்டியூட்ரி ஹார்மோன் அப்படிங்கிறது எல்ஹெச் மற்றும் எஃப்எஸ்ஹெச் பிட்டியூட்ரி ஹார்மோன் எல்ஹெச் மற்றும் அண்டகத்தின் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் இது ரெண்டும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது அண்டகம் மற்றும் கருப்பையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தூண்டுகிறது ஸோ இங்கே உருவாகக்கூடிய அந்த ஹார்மோன்கள் அப்படிங்கிறது அண்டகம் மற்றும் கருப்பையில் சில மாற்றங்களை தூண்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை பற்றின விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் துளிகள்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்துப்போம் மாதவிடா சுழற்சி என்பது பருவமடைதலின் தொடங்கி மாத விடைவு வரை நடைபெறக்கூடிய தொடர் நிகழ்வாகும் விடுபட்ட அண்டமானது விந்துவால் கருவுற செய்யப்படாத வரை இந்த நிகழ்வு நடைபெறும் பொதுவாக கருவுற்ற நிலையில் மாதவிடா என்பது நிகழ்வது கிடையாது தி நெக்ஸ்ட்டு இந்த மாதவிடை நிகழ்வுகள் எந்த நாளிலிருந்து எந்த நாள் வரைக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன அனிமேஷன் கிளிப்போட நம்ம வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த அனிமேஷன் கிளிப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாத விடைவு அப்படிங்கிற அந்த மாத விடை நிகழ்வுகள் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே இங்கே உருவாகக்கூடிய இந்த முட்டையானது சரிங்களா இந்த முட்டை அப்படிங்கிறது இந்த வழியாக வந்து நமக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகி நிற்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து கருவுறுதல் அப்படிங்கிறது நடந்த பட்சம் இருந்துச்சுன்னா கருவுறுதல் இங்கே வந்து கரு அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சிடும் இல்லை அப்படின்னா அந்த கரு அப்படிங்கிறதுலேருந்து வெளியில் வந்துடும் அந்த கரு முட்டைகள் அப்படிங்கிறது வெளியில் வரும் அதுதான் நமக்கு மா விடை அப்படிங்கற ஒரு நிகழ்வா இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் இந்த அனிமேஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாள் கிட்டத்தட்ட அதிகபட்சம் எட்டு நாள் வரைக்கும் இது வந்து இருக்கலாம் சொல்றாங்க அந்த ரத்த கசிவுகள் அப்படிங்கிறது எட்டு நாட்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்க சரிங்களா சோ இந்த முட்டைகள் அப்படிங்கிறது இங்க இருந்து நார்மலா இங்க இருக்கக்கூடிய இந்த முட்டைகள் அப்படிங்கிறது காலப்போக்குல நமக்கு காலப்போக்குன்னு சொல்ல முடியாது குறிப்பிட்ட நாள் சரிங்களா அது நமக்கு வந்து பாத்தோம்னா இங்க வந்து அடையும் சொல்லுவாங்க இந்த டியூபின் வழியாக இந்த டியூப் வின் வழியாக இங்க வந்து அடையும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க சரியா சரி ஓகே இங்கே இருக்க முட்டைகள் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இங்கே வந்து மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த முட்டைகள் அப்படிங்கிறதுல நமக்கு அந்த வீந்தணுக்கள் வந்து இந்த முட்டைகளை வந்து நமக்கு கருவுறை செஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல நிலைச்சு நின்று இது வந்து இன்னொரு உயிரினங்களை உருவாக்குன்னு சொல்லுவாங்க ஒரு வேலை கருவுறுதல் செய்யப்படவில்லை என்றால் இங்கே உருவாகக்கூடிய இங்கே கூடிய இந்த முட்டைகளும் சரி இது எல்லாமே நமக்கு வந்து அந்த கால்வாயின் வழியாக வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நமக்கு மாதவிடாய் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க சரியா சரி ஓகே தென் அதை நிகழ்வுகள் தான் கொடுத்துருக்காங்க முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் ஐந்தாம் நாளில் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தென் இது சொல்லிடலாமா சரி சொல்லிடலாம் மாத விடாய் நிலைங்கிறது நாலுலேருந்து அஞ்சு நாட்களில் ஃபஸ்ட் என்ன நடக்குன்னா முதல் நிலை மற்றும் பாலிக்கிளிகளுடைய வளர்ச்சி இருக்கும் கருப்பையில் அண்டகத்தில் நிகழக்கூடிய மாற்றம் கருப்பையில் நிகழக்கூடிய மாற்றம் ஹார்மோன்களில் நிகழக்கூடிய மாற்றம் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பான முறையில் மாற்றங்கள் ஏற்படுது அந்த ஃபஸ்ட்டில் ஒரு நாலாவது அஞ்சாவது நாளில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா கருப்பையில் எண்டோமெட்ரியத்தினுடைய உற்றுவர் உரிந்து ஏற்படக்கூடிய ரத்தப்போக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து கருப்பையில் நடக்குது புரோஜெஸ்டான் மற்றும் ஈஸ்டோஜனுடைய அளவு வந்து குறையப்படுது முதல் நாள் நாளிலிருந்து அஞ்சாவது நாளுக்குள்ள தென் பாலிக்குலார் நிலைங்கிறது ஆறாவதுலேருந்து பதிமூணாவது நாட்கள் வரைக்கும் விளங்கக்கூடியது பாலிக்குலார் நிலை இங்கே அண்டத்தில் நமக்கு என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்நிலை வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி அடைந்த கிராஃபியன் பாலிக்கில்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பெற்றிருக்கும் மேலே ஒரு இமேஜ் பார்த்துருந்தால தான் முதல் நிலையிலிருந்து ஒரு நன்கு வளர்ச்சி அடைந்த ஒன்றுன்னு சொல்லிட்டு அதுதான் தென் அதே இது கருப்பையில் என்ன என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னா பெருக்க நிலையினால் என்டோமெட்ரியம் புத்தாக்கம் பெருகல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் ஹார்மோனில் எஃப்எஸ்எஸ் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வேலைகள் நடக்குது எப்போ ஆறாவதுலேருந்து பதிமூணாவது நாளில் தென் அண்டம் விடுபடக்கூடிய நிலை அப்படிங்கிறது பதினாலாவது நாளில் நடக்குது கிராஃபியன் பாலிகளில் வெடித்து அண்டம் என்பது விடுபடுதல் என்டோமெட்ரியத்தினுடைய சுவர் தடிமனாகிறது எல்ஹெச் அப்படிங்கிறது நிலை அடையுது தென் லூட்டியல் நிலைங்கிறது பதினஞ்சாவதுலேருந்து இருபத்தி எட்டாவது நாட்கள் வரைக்கும் காலியான கிராஃபியன் பாலிகள் வளர்ச்சியுற்ற கார்பஸ் லூட்டியமாக மாறுகிற ஒரு நிகழ்வுகள் நடக்கும் மேல ஒரு இமேஷன் பாத்திருந்தால் அதுதான் இதில் கருப்பையில் நிகழக்கூடிய மாற்றம் என்னென்னா முட்டையில் உறுதல் நிகழ்ந்தால் என்டோமெட்ரியம் கருப்பதிவுக்கு தயாராகிறது இந்த முட்டையில் கருவுறுதல் அப்படிங்கிற நிகழ்வு இருந்தால் இது வந்து கருப்பதிவுக்கு இன்னொரு உயிரினங்களை உருவாக்குறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்கிறாங்க கருவுறுதல் ஒரு வேலை நிகழவில்லை என்றால் கார்பஸ்லூட்டியம் சிதைந்து கருப்பையின் சுவர் உறிந்து கருவுறாத முட்டைகள் மறுபடியும் ரத்தத்தின் மூலமாக வெளியேற்றப்படுகிற ரத்தமாக வெளியேற்றப்படுகிறது அதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்னுலேருந்து மூணாவது நாள் இந்த மூணு நாள் நாலாயிருக்கலாம் அஞ்சாயிருக்கலாம் ஆறாயிருக்கலாம் ஏழாக இருக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தென் ஹார்மோன்களில் நிகழக்கூடிய மாற்றம்னா எல்ஹெச் மற்றும் எஃப்எஸ்ஹெச் வந்து மறுபடியும் இங்கே வந்து குறைதல் கார்போ சிலூட்டியதனால் உற்பத்தி செய்யப்பட்ட ப்ரோஜெஸ்டானுடைய அளவு குறைந்து மாதவிடை என்பது ஏற்படுகிறது மறுபடியும் மாதவிடைவு என்பது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க தென் பாலிகுலார் நிலை லூட்டியல் நிலை அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் முட்டைகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுக்குறாங்க தென் கருவுறுதலில் இருந்து கருவுறுதலின் முதலான கருவூரின் வளர்ச்சி இருந்து அந்த கருக்கள் அப்படிங்கிறது எப்படி வளர்ச்சி வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு இப்படனை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதை வந்து நான் ரீட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைதில்லை மனிதரில் கருவுறுதலானது பிறப்புறுப்பு பாதையின் உள்ள அண்ட நாளத்தின் உடைய ஆம்புல்லா பகுதியில் நடைபெறுகிறது இந்த நமக்கு வந்து சொல்லியிருந்தாலும் அந்த சென்ட்ரு பகுதி அந்த பகுதியில் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா கருவுறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள் நடக்கும் அந்த இமேஜில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அனிமேஷன் கிளிப்பில் ஸோ இந்த பகுதிகள் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஸ்டே அது வந்து ஸ்டோர் ஆகுன்னு சொல்லுவாங்க இங்கே போய் நமக்கு வந்து அந்த விந்தணுகள் அப்படிங்கிறது உள்ளே போய் தான் நமக்கு வந்து வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரியா சரி ஓகே தென் எனவே கருவுறுதல் அண்டம் விடுபட்ட இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக நடைபெற வேண்டும் கருவுறுதல்ங்கிறது நார்மலாக அண்டம் விடுபட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே நமக்கு வந்து நடந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டத்தினுள் நுழையும் இந்துவானது அதனுடன் இணைந்து கருமுட்டையை சைக்கோட் கரு அப்படிங்கிறது கருமுட்டை அப்படிங்கிறத உருவாக்கணும்ல அதை உருவாக்கக்கூடிய நிகழ்விற்கு தான் கருவுறுதல் அப்படின்னு சொல்லி பேர்றாங்க இந்த சைக்கோட்டுங்கிறது கருவுற்ற முட்டையை தான் நம்ம வந்து சைக்கோட் அப்படின்னு சொல்கிறாங்க தென் தகவல் துணுக்கில் கீழே இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கருவுற்ற காலம் முதல் கருபகாலம் முடியும் வரை இந்த கார்பஸ் லூட்டியம் அப்படிங்கிறது சுரக்கப்படக்கூடிய ப்ரோஜெஸ்டான் என்ப ஹார்மோன் கருப்பையினுடைய சுவரை தடிமனாகவும் மற்ற பாலிக்கல்களில் முதிர்ச்சி அடைவதை தடுத்தும் பராமரிக்கிறது ஒருவேளை கரு உறவில்லை என்றால் இந்த கார்பஸ் லூட்டியம் அழிவதன் காரணமாக முட்டை சிதைவுற்று கருப்பையினுடைய உற்றுவர் மெதுவாக உரிந்து ரத்தம் மற்றும் கோளை பொருளை மாதவிடாய் சுழற்சியின் மூலமாக வெளியேற்றுகிறது தென் இந்த மாதவிடாய் சுழற்சிக்கான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க பிளத்தல் மற்றும் கருகோளமாதல் இது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா முப்பது மணி நேரத்தில் நடக்கும்னு சொல்லுவாங்க பிளத்தல் கருவுற்ற முட்டையினுடைய முதல் பிளத்தலங்கிறது முப்பது மணி நேரத்தில் நடைபெறுகிறது தென் பதித்தல் ஆறு முதல் ஏழு நாட்களுக்கும் நடைபெறுகிறது தென் வந்து கேஷுவல் வாக்கம் ஸோ நார்மலாக வந்து அந்த இதிலிருந்து ஒரு புதுசாக உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல அந்த கரு முட்டைகளிலிருந்து ஒரு புது உயிரினங்கள் உருவாகிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நிகழ்வுகள் சீரமைப்பின் மூலம் ஆனது முதன்மை கருகோள அடுக்கு செல்களை உள்ளடக்கிய புறப்படை இடைப்படை மற்றும் அகப்படை மாற்றமடைகிறது கருக்கோள மாதல் என அழைக்கப்படுகிறது இந்த நிகழ்வுக்கு தென் உருப்பாக்கம் அல்லது உருப்பாதல் ஸோ அந்த கரு முட்டைகளிலிருந்து ஒரு புதிய உயிரினத்தினுடைய உறுப்புகளாக எப்படி மாறும்னா கருக்கோள அடுக்கின் புறப்படை இடைப்படை மற்றும் அகப்படை செல்கள் கரு உருவாக்கத்தை துவக்குகின்றன இவ் உருப்பாக்கத்தின் போது கருக்கோளத்தின் வேறுபட்ட அடுக்குகளிலிருந்து பல்வேறுபட்ட உறுப்புகள் என்பது உருவாகிறது நம்ம எப்படி நமக்கு வந்து ஒரு தாவரத்தில் நமக்கு வந்து பார்த்தோன்னா அந்த கருகள் உருவாக்கி அது வந்து ஒரு விதையில் வந்து இருக்கும் தண்ணி போது மறுபடியும் ஒரு புதிய தாவரங்களால் வலி வரும் அப்படின்னு சொன்னோம்மா இப்போ இந்த கருவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் நமக்கு வந்து ஒவ்வொரு விதமான உறுப்புகளை உருவாக்கக்கூடிய வேலைகளை இங்கே பார்க்குன்னு சொல்கிறாங்க தென் தாய் சை இணைப்பு திசு உருவாக்கம் தாய் சை இணைப்பு திசுவானது தட்டு வடிவமான கருப்பை சூழலை இணைந்து வளரும் கருவிற்கு தாய்க்கும் இடையே தற்காலிக இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும் இது உணவுப் பொருட்களினுடைய பரிமாற்றம் ஆக்சிஜன் பரவல் நைட்ரஜன் கழிவுகளை வெளியேற்றுதல் போன்ற நிகழ்வுகளுக்கு இது வந்து பயன்படுத்தப்படுகிறது ஸோ அந்த தொப்புள் கொடி அப்படிங்கிறது கூட கிட்டத்தட்ட சொல்லுவாங்க ஸோ அதைத்தான் நமக்கு வந்து அது மூலமாக தான் தாய்கிட்ட இருந்து உணவு ஆனது குழந்தைகளுக்கு கடத்தப்படுகிறது வயிற்றில் இருக்கும்போது கர்ப்பப்பையில் பையில் இருக்கும் போது தென் கர்ப்பகாலம் அப்படிங்கிறது எவ்வளவு நாள் இரநூத்தி எண்பது நாட்கள் மனிதரின் ஒரு கர்ப்பகாலம் இரநூத்தி எண்பது நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கர்ப்ப காலத்தின் கருப்பையானது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து ஐநூறு மடங்கு வரை விரிவடைகிறது நார்மலாக வந்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐநூறு மடங்குனால் கொஞ்சம் நஞ்ச இல்லை எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை ஐநூறு மடங்கு விரிவடையக்கூடிய வேலைகள் வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க தென் குழந்தை பிறப்பு கர்ப்பகால முடிவில் தாயினுடைய கருப்பையிலிருந்து சேயானது வெளிவரக்கூடிய நிலையானது குழந்தை பிறப்பு எனப்படுகிறது பின் பிட்டியூட்டியில் சுரக்கக்கூடிய ஹார்மோனான ஆக்சிடோசின் கருப்பை சுருங்குவதை தூண்டுகிறது அந்த கருப்பை சுருங்குறதை தூண்டக்கூடியது ஆக்சிடோசின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஆக்சிடோசின் அப்படிங்கிறது கருப்பை சுருக்கத்திற்கு உதவக்கூடியது தென் து அடுத்து வந்து குழந்தை வெளிவர தேவையான விசையையும் அளித்து குழந்தை பிறப்பை எளிதாக்கக்கூடிய வேலைகளையும் இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கிறது பண்ணது சில சமயங்களில் அண்டகத்தினால் இரண்டு முட்டையானது வெளியிடப்பட்ட இருவேறுபட்ட விந்துவால் கருவுறுதல் நடைபெற்று வேறுபட்ட இரட்டையர்கள் உருவாகின்றன ஸோ ஒரே முட்டைகளில் கருவுறுதல் அப்படிங்கிற நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரே மாதிரியான இரட்டையர்கள் வர வாய்ப்பு உண்டு வெவ்வேறு வெவ்வேறு வகையில் இரட்டையர்கள் இருப்பாங்க அதுக்கான காரணம் இதாக சொல்கிறாங்க வேறுபட்ட இரட்டையர்கள் உருவாக காரணமாகின்றன ஸோ ஒரு முட்டையானது ஒரு விந்துவால் கருவுரை செய்யப்பட்டு இரண்டு கருவாக பிளவுபட்டால் அது ஒத்த இரட்டையர்கள் ஒரே முட்டையை ஒரே விந்தணுக்கள் ச இதாகும்போது ரெண்டு விதமான கருமுட்டைகளை உருவாச்சு அப்படின்னா இதில் வந்து வரக்கூடியவங்க ஒரே க ஒரே மாதிரி இருப்பாங்க ட்வின்ஸ் அப்படின் அப்படின்றவங்க இங்கே ஒரு முட்டையும் இன்னொரு முட்டையும் ரெண்டு முட்டையும் நமக்கு வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக வந்து கருவுறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்து இது வந்து பார்த்துன்னா அது வந்து வெவ்வேறு விதமான இரட்டையர்களாக இருப்பாங்க தென் பால் ஊட்டுதல் குழந்தை ப குழந்தை பிறப்பிற்கு பிறகு தாயினுடைய பால் சுரப்பியிலிருந்து பால் உற்பத்தியாதல் மற்றும் வெளிப்படுதல் பால் சுரப்பு என லாக்டைசன் எனப்படுகிறது பால் சுரப்பு அல்லது லாக்டைசன் என கருதப்படுகிறது குழந்தை பிறப்பிற்கு பிறகு பால் சுரப்பியிலிருந்து முதல் முதலில் வெளிவரக்கூடிய பால் கொலஸ்ட்ரம் அல்லது சீம்பால் என கருதப்படுகிறது முன் பிட்டியுற்றி சுரக்கும் புரோலாக்டின் எனும் ஹார்மோன் பால் சுரப்பியினுடைய நுண்குழல்களிலிருந்து பால் உற்பத்தி அதலை தூண்டுகிறது பின் பிட்டியூட்டியினுடைய ஹார்மோனான ஆக்சிரோசின் பால் வெறியேறுதலை தூண்டுகிறது தென் தகவல் துணக்கு குழந்தை பிறப்பதற்கு முதல் குழ சாரி குழந்தை பிறப்பிற்கு பிறகு முதல் இரண்டு நாட்களிலிருந்து மூன்று நாட்களுக்குள் மார்பகங்களால் சுரக்கப்படக்கூடிய பால் சீம்பால் அதாவது கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க பிறந்த பிறந்த குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருளை இது வந்து கொண்டுள்ளது அந்த சீம்பால் அப்படிங்கிறதுல நோய் எதிர்ப்பு திறன் அவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தென் நெக்ஸ்ட் இந்த இனப்பெருக்க சுகாதாரங்கள் அப்படிங்கிறத டாபிக் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காம பகிர்ந்துக்கோங்க இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ லாம் கரெக்ட்டா உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க थैंक यू